அத்தனை சீர்கேட்டுக்கும் திராவிடம் தான் காரணம். அதனாலதான் கல்வியில மற்ற எல்லா மாநிலத்தில விட தமிழ்நாடு முன்னணியில் இருக்கு. ஆரியத்திற்கு திராவிடத்தால் மிகப்பெரிய சீர்கேடு நடந்துருச்சு. ஆக அந்த ஆரியத்திடம் பார்ப்பனியத்திடம் வேலை செய்யக்கூடிய சீமானவர்களுக்கு திராவிடத்தால் சீர்கேடு வந்துருச்சு அப்படின்னு அவரு சொல்றதுல அவரு படி நியாயம்தான். யார் தமிழர்களை சூத்திரனாக்கணும்னா அந்த ஆரிய வீட்டுல தமிழ் பேசலாம், அவர்கள் நட்பு சக்தி. ஆரிய பார்ப்பனர்களுக்கு சாமரம் வீசக்கூடிய சீமான் அவர்களுக்கு திராவிட இயக்கத்தை பார்த்தா அப்படிதான் தெரியும். சாதியை வைத்து யார் தமிழர் யார் தமிழர் அல்லாதவர்னு திராவிட இயக்கம் பேசுதா இல்ல போலி தமிழ் தேசியவாதிகள் பேசுறாங்களா? சீமான் பேசுவதை முதல் தமிழ் தேசியம்னு நம்ம சொல்லுவதே தமிழ் தேசியத்துக்கு நாம் செய்யக்கூடிய துரோகம் தான் நம்ம பார்க்கணும். வெறுவாயிலேயே வட சுட்டு இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் செய்வது மட்டும்தான் செய்தி அரசியலே ஒழிய, முதல்ல சீமானவர்கள் சைவம் தான் எங்களுடைய மதம், இந்து எங்கள் மதம் கிடையாதுன்னு ஒரு போராட்டத்தை நிறுவி அதை மிகப்பெரிய போராட்டமாக களத்துக்கு கொண்டு வந்து சர்டிபிகேட்ல அவர் சைவர்னு கொண்டு வர சொல்லுங்க. நாளைக்கு சீமானே வந்தாலும் பிரதமர் மோடியோட பேசதான் வேணும், பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதிதான் தீரணும், அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு வேறு வாயசெல்லாம் இப்ப பேச முடியாது. இந்த 2000 வருஷமா புத்தரின் வரவுக்கு பிறகு நேரடியாக பார்ப்பனிய எதிர்ப்புக்குன்னு இங்க யாருமே இயக்கம் கட்டல. அப்படி ஒரு இயக்கம் கட்டியவராக பெரியார் இருக்கிறார். சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டியளித்துள்ள சீமான் அத்தனை சீர்கேட்டிற்கும் காரணம் திராவிடம் தான் என்பது போல குற்றம் சாட்டி இருக்கின்றாரே. ஆமா, அத்தனை சீர்கேட்டுக்கும் திராவிடம் தான் காரணம். அதனாலதான் கல்வியில மற்ற எல்லா மாநிலத்தில விட தமிழ்நாடு முன்னணியில் இருக்கு. அதனாலதான் சுகாதாரத்துல மற்ற எல்லா மாநிலத்தை விட தமிழ்நாடு முன்னாடி இருக்கு. அதனாலதான் நீங்க அத்தனை வளங்களையும் கொண்ட ஒரு ஒற்றை மாநிலமாக தமிழ்நாடு இன்னைக்கு திகழுது. நீங்க இந்தியாவிலேயே வைத்து தமிழ்நாடு தான் தொழில் வளங்கள்ல சிறந்த மாநிலம் அப்படிங்கிறத நம்ம சொல்லல. நீங்க உலக புகழ் பெற்ற பொருளாதார வல்லுநர்கள்லாம் சொல்லக்கூடிய வாதம் இது. ஆக இந்த வகையில் பார்த்தா யாருக்கு சீர்கேடு ஆயிருச்சுன்னா பார்ப்பனர்களுக்கு சீர்கேடு ஆயிருச்சு. ஆரியத்திற்கு திராவிடத்தால் மிகப்பெரிய சீர்கேடு நடந்துருச்சு. ஆக அந்த ஆரியத்திடம் பார்ப்பனியத்திடம் வேலை செய்யக்கூடிய சீமானவர்களுக்கு திராவிடத்தால் சீர்கேடு வந்துருச்சு அப்படின்னு அவரு சொல்றதுல அவரு படி நியாயம்தான். திராவிட கட்சிகள் வந்த பிறகுதான் அரசியல் தீண்டாமையே இங்கு வந்திருப்பதாக சீமான் சொல்கின்றாரே, அது பற்றி? ஆமா, திராவிட கட்சிகள் வந்ததுக்கு அப்புறம் தான் அரசியல் தீண்டாம, திராவிட கட்சிகள் வந்ததான் இங்க சாதியை உருவாக்குனாங்க. திராவிட கட்சிகள் தான் ஒன்றா இருந்த தமிழர்களை பல ஆயிரம் சாதிகளா பிரிச்சாங்க. இப்படி என்ன அவர் என்ன வேணா பேசலாம். ஏன்னா அவரு பார்வைக்கு யாரு சாதியை உண்டாக்குனாங்களோ யாரு தீண்டாமைய விதைச்சாங்களோ அந்த ஆரிய பார்ப்பனர் வீட்டுல தமிழ் பேசுறாங்களாம், அதனால அவர்கள் தமிழர்களாம். ஆனா அந்த ஆரிய பார்ப்பனியத்திற்கு எதிராக தோன்றிய திராவிட இயக்கமும் இவருக்கு எதிரி. திராவிட இயக்கத்தின் வழிவந்த திராவிட கட்சிகளும் இவருக்கு எதிரி. நீங்க திராவிட கட்சிகளிடம் குறைகள் இருக்கலாம், குறைகளை சுட்டி காட்டுவது என்பது வேறு, ஆனா அதை சுட்டி காட்டும் நேர்மையுடையவராக இவர் இருக்கிறாரா அப்படிங்கறதா இங்க பிரச்சனை. நீங்க நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலின் போது நீங்க அதிமுக பாஜக கூட்டணி வந்தே விடக்கூடாது, மீண்டும் இங்கே பாஜக அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அது பாஜகவின் ஆட்சியாக தான் இங்க இருக்கும்ட்டு, இதற்கு ஒரே மாற்று திமுக தான் அப்படின்னு திமுகவை ஜெயிக்க வைப்பதற்கான அத்தனை வேலைகளையும் இதற்கு முன்னாடி தேர்தலை புறக்கணிச்ச முற்போக்கு இயக்கங்கள் கூட இந்த முறை திமுக ஆதரவுங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்தாங்க. காரணம், பாஜக உள்ள வந்துடும், பாஜக மறுபடியும் வந்துச்சுன்னா தமிழ்நாடு இன்னும் 50 ஆண்டுகள் பின்னோக்கி போயிடும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க. ஆனா இவரு சம்பந்தமே இல்லாம எடப்பாடி ஆட்சி சிறந்த ஆட்சி, தமிழரான எடப்பாடி சிறந்த ஆட்சியை கொடுத்துட்டு வர்றாரு அப்படின்ட்டு பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருந்த அடிமை எடப்பாடி ஆட்சியை இவர் பாராட்டியவர். ஆக இவரு எப்பேற்பட்டவர்னு ஊருக்கு தெரியும். நீங்க இவருடைய ஒரே ஒரு அஜெண்டா திமுகவை எதிர்க்கணும், திமுகவை திட்டி அதற்குரிய பேமெண்ட் வாங்கணும். அப்பப்ப நீங்க ரொம்ப நெருக்கடி கொடுத்தீங்கன்னா அதிமுகவையும் சேர்த்து திட்டுவாரு, திராவிட கட்சிகள் எல்லாம் ஒண்ணுதான் அப்படிம்பாரு. ஆனா இவருடைய ஒற்றை அஜெண்டா என்பது திமுக எதிர்ப்பு மட்டும்தான். ஆக இப்பேற்பட்டவர்கிட்ட நம்ம வேற ஒண்ணும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. திராவிடர்கள் ஓநாய்கள் என சீமான் வைக்கும் விமர்சனம் பற்றி, அதாங்க அவருக்கு ஆரியர்கள் நட்பு சக்தி. யார் தமிழர்களை சூத்திரனாக்கணும்னா அந்த ஆரிய வீட்டுல தமிழ் பேசலாம், அவர்கள் நட்பு சக்தி. ஹரப்பா மொகஜதார வரைக்கும் பரவி வாழ்ந்த தமிழர்களை தென்னகம் வரைக்கும் ஒடுக்கின ஆரிய பார்ப்பனர்கள் தூய தமிழர்கள். அவருக்கு பாரதி தான் தாத்தா, உவேசா தான் தாத்தா. ஆக ஆரியர்கள் தான் எனக்கானவர்கள், ஆரிய பார்ப்பனர்கள் போல தமிழுணர்வு பெற்றவர்கள் கிடையாதுன்னு ஆரிய பார்ப்பனர்களுக்கு சாமரம் வீசக்கூடிய சீமான் அவர்களுக்கு திராவிட இயக்கத்தை பார்த்தா அப்படிதான் தெரியும். தமிழ் தேசியத்தில் ஜாதிகள் இல்லை, திராவிடத்தால் தான் ஜாதி கட்டமைப்பு வலுப்பெறுவதாக சீமான் வைக்கும் குற்றச்சாட்டை எப்படி எடுத்துக்கொள்வது?
இப்ப வந்து சாதியை வைத்து யார் தமிழர் யார் தமிழர் அல்லாதவர்னு திராவிடர் இயக்கம் பேசுதா இல்ல போலி தமிழ் தேசியவாதிகள் பேசுறாங்களா? போலி தமிழ் தேசியவாதிகள் தான் பேசுறாங்க. இதுல என்ன மிக முக்கியமான விஷயம்னா, 2000 ஆண்டுகளாக ஆரிய பார்ப்பனர்கள் தான் நம்முடைய எதிரிகள் அப்படின்னு பார்க்கப்படாத ஒரு அரசியல் களம் இருந்துச்சு. அதை மாற்றி மொழி கடந்து இனம் கடந்து மதம் கடந்து நாம் அத்தனை பேருமே ஓரணி, ஆரிய பார்ப்பனர்கள் வேறணின்னு ஆரிய பார்ப்பனர்களை மட்டுமே தனிமைப்படுத்துற அரசியலை திராவிட இயக்கமானது முன்வைத்தது. அதை முற்ற முழுவதுமாக உடைத்து ஆரிய பார்ப்பனர்கள் தமிழ் பேசுவதால் அவர்களும் என்னும்னு அரவணைச்சிட்டு நீங்க ஆரிய பார்ப்பன கும்பலால் ஒரு காலத்தில் தமிழினமாக வாழ்ந்த இனம் பிற்காலத்தில் வேறு மொழி பேசும் இனமாக மாறுது. ஆக பிரிச்ச ஆரிய பார்ப்பனர் நம்மவர்கள் பலியானவர்கள் எதிரி அப்படின்னு ஆரிய பார்ப்பனர்களுக்கு சாதகமான அரசியல் செய்யக்கூடிய இந்த சீமான் அவர்களுக்கு தமிழ் தேசியம்ங்கிற வார்த்தையை உச்சரிப்பதற்கு கூட குறைஞ்சபட்ச தகுதி கிடையாது. ஏன்னா இந்த மண்ணில் தமிழ் தேசியாக வாழ்ந்த நீங்க ஐயா தமிழரசன் ஆகட்டும், புலவர் கலியபெருமாள் ஆகட்டும், பாவலேறு பெருஞ்சித்தனார் ஆகட்டும், இவர்கள் யாருமே ஆரிய பார்ப்பனர்கள் வீட்டில் தமிழ் பேசுவதால் அவர்கள் தமிழர்கள் அப்படின்னு யாருமே இப்படி ஒரு வரையறையை சொன்னதே கிடையாது. அவன் தமிழ்நாட்டுல வாழ்ந்தா தமிழ் பேசுவான், கேரளால வாழ்ந்தா மலையாளம் பேசுவான், வங்காளத்துல வாழ்ந்தா வங்காள மொழி பேசுவான், இரு என்ன மொழி பேசினாலும் அவன் நம்முடைய எதிரிதான் அப்படிங்கிறது தான் தமிழ் தேசியவாதிகள் இங்க வரையறுத்து வச்சிருந்த விதி. அதை உடைத்து தமிழர்கள் ஆகிய இந்த இனத்திற்குள் ஆரிய பார்ப்பனர்கள் அடக்கம்னு இவர் முன்வைக்கக்கூடிய வாதம் என்பது 100% போலி தமிழ் தேசியவாதம் தான். சீமான் பேசுவதை முதல் தமிழ் தேசியம்னு நம்ம சொல்லுவதே தமிழ் தேசியத்துக்கு நாம் செய்யக்கூடிய துரோகம் தான் நம்ம பார்க்கணும். திராவிடம் என்பது செயல் அரசியலோ சேவை அரசியலோ இல்லை, செய்த அரசியல் மட்டும்தான் என சீமான் விமர்சிக்கின்றாரே. நீங்க வாரத்தின் 7 நாளும் பிரஸ் மீட் கொடுக்கறது, அரை மணி நேரம் பிரஸ் மீட்ல கதை பேசுறது, யூடியூப்ல மட்டுமே கட்சி நடத்துறது, இப்படி செய்தி ஆக்கிறத மட்டுமே அரசியல் வாழ்ந்துட்டு இருக்கிறதையே கட்சியா நடத்தக்கூடிய சீமான் அவர்கள் திராவிடர் இயக்கம் செய்தி அரசியல் பண்ணுது சேவை அரசியல் பண்ணது இல்ல அப்படின்னு இவர் சொல்றாருன்னா அதே மிகப்பெரிய கேலி கூத்து தான். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நீங்க கல்வியில் ஆகட்டும், பொருளாதாரத்தில் ஆகட்டும், சுகாதாரத்துறையில் ஆகட்டும், அத்தனை துறையிலும் தமிழ்நாடு தான் நீங்க முன்னோடியா இருக்கு. காரணம், தமிழ்நாட்டில் இருந்த திராவிட இயக்கங்களும் திராவிட கட்சிகளும் செயல் அரசியல் ஈடுபட்ட காரணத்தால் தான் இந்த விளைவு. நீங்க வெறுவாயிலேயே வட சுட்டு இருக்கக்கூடிய சீமானவர்கள் செய்வது மட்டும்தான் செய்தி அரசியலே ஒழிய திராவிடமானது தன்னுடைய வேலையை செவ்வனே செய்து வருது. அதற்கான ரிசல்ட்டையும் தமிழ்நாடு இன்னைக்கு பார்த்துச்சு. நாங்கள் இந்துக்களே இல்லை என சொல்லும் நாங்கள் வலதுசாரியா இல்லை, 90% இந்துக்கள் இருக்கும் கட்சி என சொல்லிக் கொள்ளும் திமுக வலதுசாரியா என்று சீமான் எழுப்பும் கேள்வியிலும் ஒரு நியாயம் இருக்கத்தானே செய்கின்றது. அத்துடன் திமுக தான் 1st பாசிஸ்ட்னு சொல்றாரே. இல்ல, நீங்க தொடர்ச்சியா இந்த ஒரு பொய் பிரச்சாரத்தை முன் வச்சிட்டு இருக்காங்க. நீங்க ஸ்டாலின் அவர்கள் திமுகவில் இருக்கக்கூடிய 90% பேரும் இந்துக்கள் தான் அப்படின்னு சொல்ற வாதம் என்னன்னா, தொடர்ச்சியாக திமுக இந்துக்களுக்கு எதிரானதுன்னு ஒரு வாதத்தை முன்வைக்கும் போது திமுகவில் உறுப்பினராக இருக்கக்கூடிய தமிழர்கள் அத்தனை பேருமே இந்து மதத்தை சார்ந்தவர்கள் தான். அப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி இந்து மதத்திற்கு எதிரானவர்களாக இருப்போம்? நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய 97% இந்துக்களாக தங்களை கருதி கொள்ளக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம். அந்த மக்களுக்காக தான் இடஒதுக்கீடுல இருந்து அத்தனை விடயத்திலும் திமுக ஆதரவாக இருக்கிறது அப்படின்னு அந்த அர்த்தத்துல தான் அவர் சொன்னாரே ஒழிய, நீங்க அவர் வந்து நாங்கள்லாம் இந்துக்கள் அப்படின்னு தமிழர்களை இந்துக்கள்னு அவர் முத்திரகுத்துல. நீங்க திமுகவை தமிழர் இந்துக்கள் விரோதின்னு முத்திரகுத்தும் போது அதை எதிர்கொள்வதற்கான வாதமாக தான் இதை முன் வச்சாங்க. அதையும் தாண்டி இவர் நாங்கள் இந்துக்களே இல்லைங்கிறாரு. வேற என்ன சொல்றாருன்னா, இவர் வந்து சைவரா, நீங்க சைவ மதத்தை பின்பற்றுவர்கள் மட்டும்தான் இங்க தமிழர்களா, கிறிஸ்துவர்களா இருந்தாலும் அவர்கள் தமிழர்கள் கிடையாது, இஸ்லாமியர்களா இருந்தாலும் தமிழர்கள் கிடையாது, சைவ மதமா இருக்கிறவங்க மட்டும்தான் தமிழருங்கிறாரு. இங்க சைவ மதம் என்னவா இருக்கு? நீங்க கர்நாடகால லிங்காயத்துக்கள் நாங்கள் இந்துக்கள் கிடையாதுன்னு போராடி தங்களை தனி மதமா அறிவிச்சுட்டாங்க. அதே போல சீமான் ஒரு போராட்டத்தை அறிவிக்கிட்டோம். முதல்ல சீமான் அவர்கள் சைவம் தான் எங்களுடைய மதம், இந்து எங்கள் மதம் கிடையாதுன்னு ஒரு போராட்டத்தை நிறுவி அதை மிகப்பெரிய போராட்டமாக களத்துக்கு கொண்டு வந்து சர்டிபிகேட்ல அவர் சைவர்னு கொண்டு வர சொல்லுங்க. இவர் என்ன சொல்ற, இவரோட வேலை என்னன்னா, நீங்க இந்து மதத்திற்குள்ள ஒரு கூறா இருக்கக்கூடிய சைவத்துக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறுத்துவது என்பது இந்து மதத்திடமும் பார்ப்பனியத்திடமும் அடகு வைக்கிற வேலை தான். சும்மா வாயில ஜாலமா பேசிக்கலாம், ஆனா சட்ட ரீதியாக முதல் நாங்கள் இந்துக்கள் கிடையாது சைவர்கள் தான் அப்படின்னு
நீங்க கர்நாடகால லிங்காயத்துகள் பண்ணது போல பண்ணுங்க, அதுக்கப்புறம் இந்த சைவ கதை மத்த கதையெல்லாம் நம்ம பேசுவோம். கோ பேக் மோடின்னு சொன்ன திமுக இப்போது வெல்கம் மோடின்னு சொல்லும் திமுகவாக மாறி இருக்கிறது. இப்போது நடத்துவது கொத்தடிமை ஆட்சி என சீமான் வைக்கும் குற்றச்சாட்டை எப்படி பார்க்கிறீங்க? நீங்க வெல்கம் மோடி வந்து தமிழர் விரோத செயல்கள் எல்லாம் ஈடுபடுங்க அப்படின்ட்டு திமுக அழைக்கல. நீங்க அது ஒரு புரோட்டோகால், ஆட்சியில் திமுக இருக்கிறது. அது திமுகவில் திமுக ஆட்சியில் இருக்கும் போது ஒரு பிரதமர் வரும்போது அவரை வரவேற்பது என்ப அடிப்படை புரோட்டோகால். அதே தாங்க அதிமுக செஞ்சது, அப்ப விமர்சிச்சீங்களே அப்படின்னு கூட கேள்வி கேட்கலாம். அதிமுக பிரதமர்களை வரவேற்பது பிரச்சனை இல்லை, அந்த பிரதமரிடம் ஒட்டுமொத்த கட்சியும் அடகு வைத்து அந்த அதிமுக தான் நீட்டை கொண்டு வந்துச்சு. அந்த அதிமுக தான் இஸ்லாமிய மக்களுக்கு மிகப்பெரிய இடைஞ்சலாக வந்த என்ஆர்சி சட்டத்தை ஆதரித்தது, நீங்க ஜிஎஸ்டி ஆதரித்தது. இத்தனை வேலைகளையும் செய்து ஒரு அடிமை ஆட்சியாக அதிமுக இருந்தது, ஏவலாயாக அதிமுக பாஜகவுக்கு வேலை செய்தது. ஆனா திமுக அப்படி இல்லை, முதல்வர் போய் மோடியை வரவேற்ற உடனே நீங்க நீட்டை கொண்டு வந்துருங்க, நீங்க இந்திய திணிங்க, சமஸ்கிருத திணிங்கன்னு திமுக சொல்ல போறது கிடையாது. திமுக தன்னுடைய கொள்கையில் உறுதியாக தான் இருக்க போகுது. நாளைக்கு சீமானே வந்தாலும் பிரதமர் மோடியோட பேசதான் வேணும், பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதிதான் தீரணும், அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு வெறு வாயசெல்லாம் இப்ப பேச முடியாது. அவர் சும்மா தன்னுடைய இளைஞர்களை ஏமாற்றுறக்கு இந்த கதையெல்லாம் பேசலாம். ஆக இவர் நேர்மையானவரா அப்படிங்கிறத நம்ம முதல் பார்க்கணும். சரி, திமுகவ இவர் கொத்தடிமைங்கிறாரு, ஆனா இவர் தான் மோடினா சீமானுக்கு ரொம்ப இஷ்டம், எங்கிட்ட பேசுறதுக்காக ஆர்எஸ்எஸ்ல இருந்து ஒரு நபரே வந்து எங்கிட்ட தனியா பேசினாரு அப்படின்னு இவர் தான் இவர் வாயாலேயே சொன்னாரு. ஆக இவர் ஆர்எஸ்எஸ்க்கு வேலை செய்வதற்கான அத்தனை தகுதி உடையவருமே மோடியே நம்புறாரு, மோடிக்கே சீமானதான் பிடிக்கும். ஆனா இவர் வந்து திமுகவுக்கு ஒத்துடைமை ஆச்சுன்னு சொல்லுவது இவருடைய அன்றாட அரசியலுக்கு ஏதாச்சும் பேசணுமேனு பேசிட்டு இருக்கிற வார்த்தைகளா தான் நம்ம பார்க்கணும். திராவிடத்தில் சீர்திருத்தம் முற்போக்கு என்பதெல்லாம் வெறும் பேச்செலவு மட்டும்தான் என்கின்றார் சீமான், அது ஏற்புடையதா? நீங்க அவர் ஒரு விஷயத்த கிளியர் பண்ணுங்க. ஒண்ணு, திராவிட எதிரிங்கிறாரு, திராவிடம் துரோகம் பண்ணிருச்சுங்கிறாரு. நீங்க திராவிடம் சீர்திருத்தம் முற்போக்கு எல்லாம் பேசுது, ஆனா அதை செயல்தான் படுத்தலன்னா அவர் பேச்சுக்கே வருவோம். செயல்படுத்தாதது ஒரு குறை அப்படின்னா கருத்தியலே உங்களுக்கு பிரச்சனையா, இல்ல அந்த கருத்தியலை செயல்படுத்தாம விட்டதுதான் பிரச்சனையா? நீங்க என்னங்கிறீங்க, அந்த கருத்தியலே தவறுங்கிறீங்க. அந்த கருத்தியலே தவறுனா அவர் எதை சொல்றாருன்னா, ஆரிய பார்ப்பனர்களை எதிர்க்க கூடாது, இந்தியத்தை எதிர்க்க கூடாது, இந்திய எதிர்க்க கூடாது, சமஸ்கிருதத்தை எதிர்க்க கூடாது அப்படிங்கறதுதான் மறைமுகமா அவர் வைக்கக்கூடிய வாதம். ஆக அது என்னென்ன திராவிட கொள்கையோ அந்த கொள்கையே கூடாதுன்னு சொல்லக்கூடிய இவரு அவங்க பேசுறாங்க ஆனா செயல்படுத்தல அப்படின்னு ஏதோ ஒரு விமர்சகர் மாதிரி பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு வந்துட்டு அவர் தான் இது எல்லாமே தப்புங்கிறாரு, இது எல்லாமே துரோகம் அப்படிங்கிறாரு. அந்த வகையில் பார்த்தா சீமான் அவர்கள் மேடைக்கு ஒண்ணு பேசுவாருங்க, அடுத்த அரை மணி நேரத்துல வேற ஒருத்தர் ஒரு மீட்டிங் பிரஸ் மீட் வச்சா அதுக்கு ஒண்ணு பேசுவாரு, இன்னொருத்தர் இன்டர்வியூ எடுத்து அதுல ஒண்ணு பேசுவாரு. நீங்க ஒரு சீமானுடைய வார்த்தைகளை நீங்க எங்கேயுமே நீங்க ஊர்ஜிதமா வச்சுட்டு நம்ம அதை ஒட்டியான பெரிய விவாதத்தை நம்ம எடுத்துட்டே போக முடியாது. நாளைக்கே இதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒண்ணு பேசுவாரு. நீங்க அந்த வகையில் பார்த்தா நீங்க பேச்சளவில் மட்டும் வாழக்கூடியவர் சீமான் தான். அதுவும் பேச்சளவில் வாழ்ந்தா கூட ஒரு நிலையான பேச்சும் கிடையாது, இன்னைக்கு ஒண்ணு பேசுவாரு நாளைக்கு ஒண்ணு பேசுவாரு. அப்பேற்பட்ட சீமான் எல்லாம் இது போன்ற விமர்சனங்களை வைப்பதற்கே குறைஞ்சபட்ச தகுதி இல்லாதவர் தான். ஆக மொத்தத்தில் உங்கள் பார்வையில் சீமான் யார்? திருச்சி சங்கரப்பாவின் பிள்ளை, பாரதியின் பிள்ளை, ஆர்எஸ்எஸ் பாரதியின் பிள்ளை, பார்ப்பனிய பார்ப்பனிய உவேசாவின் பேரன், குறிப்பா சுருக்கமா சொல்லணும்னா ஆர்எஸ்எஸ் சின்ன குழந்தை. ஆட்சி மாறியும் தொடர்ந்து பெரியார் சிலைகள் அவமதிக்கப்படுகின்ற சூழலை எப்படி பார்க்கிறீங்க? இல்ல, நீங்க ஆட்சி மாற்றத்தையும் இதையும் நம்ம பொருத்தி பார்க்க முடியாது. நீங்க எந்த கட்சி ஆண்டாலும் அவங்க அவங்க வேலையை செஞ்சுட்டு தான் இருக்க போறாங்க. ஆனா எந்த கட்சி ஆட்சியில் இருக்கும் போது அவர்கள் தப்பிக்க வைக்கப்படுறாங்க, எந்த கட்சி ஆட்சியில் இருக்க போது அவங்க தண்டிக்கப்படுறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். நீங்க திமுக ஆட்சியில் இல்லாத போது தனக்கு சாதகமான ஆட்சி இருந்துச்சுன்னா இப்போ கைது நடவடிக்கை நிறைய இருக்காது, இப்போது நம்ம பெரியார் சிலை அவமதிப்போம் அப்படின்னு பண்ண போறாங்க. அதே திமுக ஆட்சி ஆட்சியில் இருந்துச்சுன்னா நீங்க இப்படி ஒரு செயலை செய்வதன் மூலியமாக இந்த அவப்பெயரை திமுக கொண்டு போய் சேர்ப்போம், இதனால இங்க ஒரு குழப்ப அரசியலை மேற்கொள்வோம் அப்படின்ட்டு அந்த வகையில் தான் அவங்க பார்க்க போறாங்களே ஒழிய, எந்த ஆட்சி இருந்தாலும் அவர்கள் வேலை செய்யதான் போறாங்க. அதற்கான நிரந்தர தீர்வு என்பது இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களை இரும்புக்கரம் கொண்டு அரசாங்கம் அடக்குவதுதான். நீங்க அப்படி ஒரு இன்சிடென்ட்ல ரெண்டு இன்சிடென்ட்ல நீங்க இப்படி செயல ஈடுபடுறவங்களை தண்டிக்கப்பட்டாவே அதன் பிறகு செய்யறவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க.
பெரியார் மேல் ஏன் வலதுசாரிகளுக்கு இவ்வளவு வன்மம் நினைக்கிறீங்க? நீங்க ஏன்னா பெரியார் தான் 2000 வருடங்கள் கழித்து அவர்களுடைய அஸ்திவாரத்தையே ஆட்டி பார்த்தவர். 2000 வருடத்திற்கு முன்னாடி வந்த புத்தர் நேரடியாக பார்ப்பனியத்தை எதிர்க்கிறார். ஆக பார்ப்பனிய எதிர்ப்பிற்காகவே பௌத்தம்ங்கிற ஒரு இயக்கத்தை கட்டமைக்கிறார். ஆனா அந்த இயக்கத்தை புத்தர் இறந்த 400 ஆண்டுகளுக்கு உள்ளேயே நாகார்ஜுன்கிற ஆரிய பார்ப்பனர் ஊடுருவி பௌத்தத்தை சீர்குலைக்கிறார். பார்ப்பனிய எதிர்ப்பு பௌத்தத்தை பார்ப்பனிய ஆதரவு பௌத்தமாக மாற்றுகிறார். ஆனா அப்படி ஒரு சூழல்ல இந்த 2000 வருஷமா புத்தரின் வரவுக்கு பிறகு நேரடியாக பார்ப்பனிய எதிர்ப்புக்குன்னு இங்க யாருமே இயக்கம் கட்டல. அப்படி ஒரு இயக்கம் கட்டியவராக பெரியார் இருக்கிறார். அந்த பெரியார் பௌத்தம் எங்கெங்கெல்லாம் பார்ப்பனர்களால் கைப்பற்றப்பட்டுச்சோ அதையெல்லாம் சரி செய்து நீங்க ஒரு பர்ஃபெக்டான ஒரு பார்ப்பனிய எதிர்ப்பு இயக்கமாக பெரியார் முன்னிறுத்துறார். நீங்க அதற்கு சிறந்த உதாரணம் தான் பெரியார் இயக்கங்கள்ல பார்ப்பனர் உறுப்பினராக சேர முடியாது அப்படிங்கிற முதல் விதியை. ஏன்னா பௌத்த மதத்தை அப்படிதான் உள்ள பூந்து உடுருவி அழிச்சாங்க. ஆக அந்த வகையில் பெரியாரானவர் நேரடியாக நம்மளுடைய எதிரி ஆரிய பார்ப்பனர்கள் தான் அப்படின்னு நமக்கு சுட்டி காட்டினதோடு இல்லாம அந்த ஆரிய பார்ப்பன கும்பலால் உள்நுழைய முடியாத ஒரு கட்டமைப்பாகவும் திராவிட இயக்க கட்டமைப்பை பெரியார் உருவாக்கி வச்சுட்டு போனார். ஆக அந்த வகையில் தான் மற்ற அத்தனை பேர்த்த விடவும் பெரியார் மீதான வன்மம் என்பது இவர்களுக்கு அதிகமா இருக்கு. இனி இந்தியாவில் எங்கும் காங்கிரஸ் இருக்கக்கூடாது என்பதற்காக மதுரை பாண்டி முனீஸ்வரர் கோயிலில் பாஜகவினர் கிடா வெட்டி பூஜை செய்ததை எப்படி பார்க்கறீங்க? இல்ல, அந்த சம்பவம் இப்ப நீங்க சொல்லிதான் தெரியுது, அவர்களுடைய மூட நம்பிக்கையை தான் காட்டுது. அதையும் தாண்டி நீங்க கடவுள் இதை செய்வார்னு எதிர்பார்க்கிற ஆட்கள் இவங்க கிடையாது. ஏன்னா அப்படி அப்பேற்பட்ட கடவுள் பக்தர்கள் இவர்கள் கிடையாது. இவ அத்தனையுமே வன்முறையின் மூலியமாகவும் சூழ்ச்சியின் மூலியமாகவும் வென்றெடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய கொள்கையே. நீங்க காங்கிரஸ் எங்கேயும் இருக்கக்கூடாதுன்னா இவர்கள் ஏற்கனவே அந்த வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க. எங்கெங்கெல்லாம் காங்கிரஸ் இருக்கோ அங்க வலுவா இருக்கக்கூடிய மாநில கட்சிகளோட கைகோர்ப்பது, பின்னர் அந்த மாநில கட்சியவே அழிப்பது அப்படின்னு அத்தனை வேலையையும் இவர்கள் வஞ்சகமாக தான் செய்து கொண்டிருக்காங்க. ஆக அந்த வகையில் பார்க்கும்போது இவர்கள் கோயிலுக்கு போய் வேண்டுதல் பண்ணி கெடா வெட்டி எல்லாம் இவர்களோட காரியத்தை சாதிக்கக்கூடிய அளவுக்கு இவர்கள் அப்பாவி பக்தர்கள் எல்லாம் கிடையாது. இது சும்மா ஒரு ஸ்டண்ட்டுக்காக இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்காங்கன்னு நம்ம பார்க்க வேண்டியது. 20 எவ்வளவு கேப்ல இருக்கிறாரு? ஒரு நாட்டினுடைய பிரதம மந்திரி கண்ணு கட்டுற தூரத்துல நிக்கிறார். இப்ப அதுக்கு முன்னால போன பைலட் கார்லாம் என்னாச்சு? யாரை முட்டாளாக்குகிறீர்கள்? இது என்ன வடநாடு நினைச்சிக்கீங்களா? நீ இந்த கேள்வி என்கிட்ட கேட்டதுனால சொல்றேன். இதெல்லாம் புரியாமல் ஒரு பிரதம மந்திரிக்கு செய்யப்படக்கூடிய புரோட்டோகால் வைஸ் ப்ரொடெக்ஷன் என்னங்கிறது தெரியாமே அங்கே உட்காந்துருக்கும். இந்த திராவிட நாட்டில், இந்த திராவிட மண்டியில், இந்த பெரியார் பூமியில் இப்படியா கேணத்தனமா நம்மளை வந்து ஏமாத்தணும்னு இவங்க நினைப்பாங்க?